குருடர்களுக்கு பார்வை கொடுக்கின்றார், செவிடர்களை கேட்க செய்கின்றார், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றார், பசித்தவர்களுக்கு உணவை பல்க செய்து அதை அவர்களுக்கு கொடுக்கின்றார், விண்ணரசை பற்றி கற்பிக்கின்றார். அப்போது இவர் எல்லா விதமான காரியங்களையும் செய்கின்றாரே, எனவே இவர்தானே மெசியா, இவர்தானே மீட்பர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை அந்த கண்ணோக்கோடு அவர்கள் பார்த்தார்கள். எவ்வாறு பாஸ்கா நிகழ்விலே தந்தையாகிய கடவுள் போரிட்டு மக்களை துன்பத்திலிருந்து வெளிக்கொணர்ந்தாரோ அந்த கண்ணோக்கோடு ஆண்டவர் இயேசுவை இவர் மெசியா, நம்மை மீட்பவர் என்று அவர்கள் நோக்கினார்கள். In fact, they saw more anointing on Jesus than on Moses. அவர்கள் மோயிசனிடம் இருந்த அந்த அபிஷேகத்தை காட்டிலும் ஆண்டவர் இயேசுவிடம் அதிகமான ஆவியின் பொழிதலை அவர்கள் கண்டார்கள். In those days it was Pharaoh, but in this generation it was the Roman Empire that tortured the Jews, made them pay taxes, and they troubled him, and now they believed that Jesus is like Moses, appointed by God, the Messiah who would destroy the Roman Empire and establish a kingdom where Israel would rule. அப்போது இஸ்ரேல் மக்கள் இந்த சூழ்நிலையிலே எகிப்திலே வாழும்போது இஸ்ரேல் மக்கள் பார்வோனால் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த இந்த காலகட்டத்திலே ரோமை பேரரசு அவர்களை துன்பத்துக்கு உள்ளாக்கியது. அவர்களிடம் அதிகமான வரியை வசூலித்தார்கள். அவர்களிடம் அநியாயமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தது. எனவே இஸ்ரேல் மக்கள் மோயிசனை காட்டிலும் அதிகமான ஆவியின் அருள்பொழிவை பெற்ற ஆண்டவர் இயேசுவை இவர் மோயிசனை போல அந்த காலகட்டத்திலே இஸ்ரேலை இஸ்ரேலரை மீட்ட மோயிசனை காட்டிலும் இவர் பெரியவர் அல்லவா, எனவே இவர் மெசியா, இவர் நம்மை மீட்பார். இந்த ரோம பேரரசின் அவர்களுடைய அநீதியிலிருந்து அவர்களுடைய இத்தகைய செயல்களிலிருந்து இவர் நம்மை மீட்க முடியும் என்று ஆண்டவரை ஆண்டவர் இயேசுவை அவ்வாறு நோக்கினார்கள். So the people brought palm leaves and were swinging and saying, here comes the king, here comes the king, Hosanna. எனவே அவர்கள் ஒலிவக் கிளைகளை கையில் பிடித்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு அவ்வாறு வரும்போது இதோ அரசர் வருகின்றார், ஓசானா ஓசானா என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி குரல் எழுப்பினார்கள். And that's what we do a week before Easter. ஈஸ்டருக்கு முன்னால், உயிர்ப்பு திருவிழாவுக்கு முன்னால் நாமும் அவ்வாறுதான் அந்த ஓசானா என்று குருத்தோலைகளை பிடித்து நாம் பாடுகின்றோம். Why the palm tree, palm leaves? எதற்காக அந்த குருத்தோலைகள்? Why not any other leaves? ஏன் மற்ற ஏதாவது இலையை நம்ம பறிச்சு வைக்க மாட்டேன்றோம்? Wherever there is water, there is palm tree. எங்கெங்க தண்ணீர் இருக்கின்றதோ அந்த இடங்களிலே இந்த பனைமரம், அந்த palm trees என்று சொல்லக்கூடிய அந்த பனைமரங்கள் காணப்படும். It symbolizes life. அது வந்து வாழ்க்கையை அது ஒரு அடையாளமாக காட்டுகின்றது. So Jesus the king will come to give us life. ஆண்டவர் இயேசு அரசர், அவர் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அவர் வந்திருக்கின்றார். Hallelujah. 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 Thank you Jesus. நன்றி இயேசுவே. So they had believed that he would set them free, and now with all that faith, when they had believed, they saw with their eyes that now Jesus has been arrested. இத்தகைய ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு மேல் அவர்கள் வைத்திருந்தார்கள். இவர்தான் நம்மை மீட்கப் போகின்றார் என்ற முழு நம்பிக்கையையும் அவர் மேல் வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது அவரை கைது செய்து விட்டார்கள், கொலை செய்வதற்காக கைது செய்து விட்டார்கள். Hallelujah. 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 Now they saw that the very person whom they had believed as a candidate for a king has been scourged at the pillar. He has been tortured. He has got a crown of thorns on his head. He is bleeding all over and is not using any of God's power to set himself free or fight against the Romans. He is helpless. He has given up and all their hope is gone. யாரே அவர்கள் ஒரு அரசராக வேண்டும், இவர்தான் அரசராக தகுந்த ஒரு வேட்பாளர், ஒரு நபர் என்று வைத்திருந்தார்களோ அந்த நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு போய் அந்த கல்தூணிலே கட்டி அவரை அடித்தார்கள். அவர் தலையிலே முள்முடியை வைத்து அதை அவரை அடித்தார்கள். இன்னும் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள்.
இவ்வாறு அந்த இஸ்ரே அந்த மக்கள் யூத மக்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு செய்த இந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேலர், இவர் தானே அரசராக போகின்றவர், இப்போது இவர் அவருக்குள்ள எல்லா சக்தியையும் அவர் பயன்படுத்தி இவர்களை எல்லாம் தோற்கடித்து விடுவார், மேற்கொண்டு விடுவார் என்று எதிர்பார்ப்போடு அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் இயேசு அவரை துன்புறுத்திய எல்லா விதமான செயல்களுக்கும் அவர் எதுவுமே சொல்லவில்லை, அவர் பேசாது இருந்து அதை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள். எனவே அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. The very candidate whom they thought was the king, now they can see him carrying the cross, bleeding, being crucified, and he has given up his spirit and is dead. What happens when you had a dream, when you had an expectation, you wanted some things to happen, and those things never happened? What happens to you? அப்போது ஆண்டவர் இயேசுவை அவர்கள் ஒரு அரசராக்க வேண்டும், இவர்தான் சரியான வேட்பாளர், இவர்தான் சரியான நபர் என்று எண்ணிக்கொண்டிருந்த அவருக்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் தங்கள் கண்களால் பார்த்தார்கள். ஐயோ, இவர் அடிக்கப்படுகின்றார், இவர் சிலுவையில் இவரை கொண்டு அடிக்கின்றார்கள், இவர் அங்கு எதுவுமே இவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எனவே யார் அரசராக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இதை அவர்கள் காண்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது, கனவுகள் இருக்கின்றது. அத்தகைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நம்முடைய கனவுகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது எப்படி இருக்கின்றது? நாம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? Their hope is gone because they were fighting who would be sitting on the right and who would be sitting on the left. And here is their king crucified on the cross and is dead. அவர்களுடைய எல்லா எதிர்நோக்கும் போய்விட்டது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளேயே அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள், யார் பெரியவர், யார் பதவியில் இருப்பது என்பது போன்ற வாக்குவாதங்கள் சீடர்களுக்குள் இருந்தது. ஆனால் அவர்கள் கண்ணால் கண்டது என்ன? ஐயோ, நாம் அரசராக வருகின்றவர் என்று நினைத்து அவர் சிலுவையிலே தொங்குகின்றாரே என்று அவர்கள் கனவெல்லாம் எதிர்நோக்கெல்லாம் அங்கு சிதறடிக்கப்பட்டது. These two men had seen it, they had experienced it. இந்த ரெண்டு பேரும், நடந்து செல்கின்ற ரெண்டு பேரும் அதை கண்ணால் பார்த்தார்கள், அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அனுபவித்தார்கள். What they had desired, the desire is, அவர்கள் மனதில் என்ன விருப்பம் எல்லாம் கொண்டிருந்தார்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று. There is no more chance, it's over. இனிமேல் எந்த வாய்ப்புமே இல்லை, எல்லாமே முடிந்து விட்டது. And it's the third day. அது மூன்றாவது நாள். Early morning. அதிகாலை, விடியற்காலை. The woman come and tell them, பெண்கள் வந்து அவர்களிடம் இவ்வாறு சொல்கின்றார்கள், that Jesus is alive. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். Hey, how can a man who is dead be alive? எப்படி ஒரு இறந்த ஒரு மனிதன், ஏய், எப்படி அவர் உயிரோடு இருக்க முடியும்? We saw him bleed to death. நம்ம பார்த்தோமே, அப்படி ரத்தம் வழிந்து வடிந்து அவர் இறந்து போனாரே. We saw him buried in the tomb. நம்ம பார்த்தோம், அவரை கொண்டு போய் இந்த கல்லறையில, இந்த குகையிலே தானே வைத்தார்கள். And the woman say, we saw a vision of angels coming and telling us that he's alive. ஆனால் நாங்கள் ஒரு காட்சியை கண்டோம், அதிலே வானதூதர்கள் வந்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை எங்களுக்கு கூறினார்கள் என்று சொன்னார்கள். Not only that, Simon and Peter and John went to the tomb. அது மட்டுமல்ல, சீமோன் பேதுருவும் யோவானும் கூட அந்த கல்லறைக்கு ஓடி சென்றார்கள். And they did not see Jesus there. அவர்கள் அங்கு ஆண்டவர் இயேசுவை காணவில்லை. They got messages from people. அவர்கள் மற்றவர்களிடமிருந்து செய்தியை பெற்று கொண்டார்கள். But there was evidence of what they had seen that night, that afternoon when Jesus was crucified. ஆனால் அவர்களுக்கு நிரூபணம் இருந்தது. ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த பிற்பகல் வேளையிலே அவர்களுக்கு நிரூபணம் இருந்தது. They refused to believe. அவர்களும் நம்புவதற்கு மறுத்தார்கள். Having no leader now. இப்போது ஒரு தலைவர் யாருமே அவர்களுக்கு இல்லை. And Jesus being crucified, all the disciples were in hiding because of fear that they were the next to be crucified. இப்போது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார். இந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரே பயம், அவர்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அடுத்த குறி நம்மேல் தான், நம்மையும் அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்ற பயத்திலே ஒளிந்து கொண்டார்கள். They decided to leave everybody in Jerusalem and go their own way to Emmaus.
அவர்கள் எருசலேமில் இருந்து எல்லாரையும் விட்டுவிட்டு தங்கள் சொந்த வழியை புறப்பட்டு எம்மாவுசுக்கு நாம் செல்லலாம் என்று இவ்வாறு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். Now that morning when they began their journey, was it a good day or a bad day? அந்த நாள் காலையிலே அவர்கள் பிரயாணத்தை தொடங்கிய போது அது ஒரு நல்ல நாளாக இருந்ததா அல்லது கெட்ட நாளாக இருந்ததா? Was it a good news or a bad news? அது ஒரு நல்ல செய்தியாக இருந்ததா அல்லது கெட்ட செய்தியாக இருந்ததா? That morning something great had happened for all eternity. அந்த காலையிலே இந்த உலகம் முழுமைக்குமாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய காரியம் நடந்தது. Jesus had risen from the dead. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். But they did not believe. ஆனால் அவர்கள் நம்பவில்லை. And that unbelief made them sad. அந்த நம்பிக்கையின்மை அவர்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது. Jesus is alive. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். He is here. அவர் இங்கே இருக்கிறார். But you might not believe. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். That's why you are sad. அதனால் தான் நீங்க கவலையா இருக்கீங்க. The good news is he is alive. நல்ல செய்தி என்னவென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். And the bad news is your unbelief can make you sad. மோசமான செய்தி என்னவென்றால் உங்களுடைய நம்பிக்கையின்மை உங்களை கவலைக்கு உள்ளாக்குகின்றது. They had physical evidence on one side. ஒரு பக்கம் கண்ணால் காணக்கூடிய நிரூபணம் இருக்கிறது. And the evidence of words spoken by those who had experienced Jesus alive on the other side. வேறொரு பக்கம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பேச அவரை கண்டவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கின்றது. They chose to believe the physical evidence. ஆனால் அவர்கள் கண்ணால் கண்டதை மட்டும் தான் நம்புவதற்கு தேர்ந்து கொண்டார்கள். My friend, you are also sitting here. நண்பர்களே நீங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. You got some situations which you can see, which you can hear, which you can feel going on in your life and in your family. உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் கூட கண்ணால் காணக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய, நுகரக்கூடிய, காதிலே கேட்கக்கூடிய பல வகையான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. On the other side, the preacher is speaking to you about Jesus whom you cannot see. மறுபக்கத்திலே பார்க்க முடியாத ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்கின்ற ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார். Which one do you choose to believe? நீங்கள் எதை நம்புவதற்கு தேர்ந்து கொள்வீர்கள்? They chose to believe what they saw. அவர்கள் கண்ணால் கண்டதை பார்த்ததை நம்புவதற்கு தேர்ந்து கொண்டார்கள். That's why they left the place of their destination that God had for them and they began to move in a destination which was absolutely opposite to what God had planned for them. இவ்வாறு அவர்கள் பார்த்ததையே அவர்கள் நம்பிய காரணத்தினால் அவர்களுக்கென்று கடவுள் வைத்திருந்த ஒரு லெக்கை விட்டுவிட்டு அதை விட்டுவிட்டு தாங்களாகவே தேர்ந்து கொண்ட ஒரு லெக்கை நோக்கி அவர்கள் நடந்து சென்றார்கள். Are you leaving the word விட்டுவிடு? நீங்களும் அப்படி கடவுள் வைத்த லெக்கை விட்டுவிட்டு வாழ்கின்றீர்களா? Or circumstances விட்டுவிடு? அல்லது உங்க சூழ்நிலைகள் தான் அவ்வாறு உங்களை விட்டுவிட செய்கின்றதா? Which one do we practice? நம்ம வாழ்க்கையில எதை நாம் பயன்படுத்துகின்றோம் செயல்படுத்துகின்றோம்? Doctor's report விட்டுவிடு or God's word விட்டுவிடு? நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய லக்கையும் நாம் விட்டுவிடுகிறோமா அல்லது கடவுளோடு நமக்கு வைத்திருக்கின்ற அந்த லக்கையை நாம் விட்டுவிடுகிறோமா? என்ன செய்கின்றோம்? How come doctor did not come in your this translation? What? You did not speak about the doctor in your translation? I said doctor's report, you did not translate that. I didn't get that, sorry. I understand what you are translating and what you are not translating. மருத்துவர் உங்களுக்கு ஒரு அறிக்கை மருத்துவரிடமிருந்து ஒரு அறிக்கை உங்களுக்கு இருக்கின்றது உங்களை பற்றி. நீங்கள் அதை விட்டு விடுகின்றீர்களா? கடவுளுடைய வார்த்தையை விட்டு விடுகின்றீர்களா? எதை விட்டு விடுகின்றீர்கள்? Yeah, I don't understand Tamil, but Holy Spirit told me she missed it. Praise God. Hallelujah. Hallelujah. So just because I don't know the language doesn't mean I will not know. Holy Spirit knows the language. Hallelujah. Hallelujah. So which one do we practice to bitividu? நாம் எதை விட்டுவிடுவதற்கு நாம் உண்மையிலேயே நம் வாழ்க்கையிலே நம்மை பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் செயல்படுத்துகின்றோம் எதை விட்டுறோம்? What we see bitividu or what the Bible says bitividu? நம்ம கண்ணால் பார்க்கறத நம்ம விட்டுவிடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா அல்லது இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை விட்டுவிடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? We are world champions trained to bitividu the word of God and not bitividu what we see, what we hear, what we feel. நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு பெரிய சாம்பியன் போல இருக்கோம். எதுக்கு சாம்பியனா இருக்கோம்? இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை விட்டு விடுறதுக்கு சாம்பியனா இருக்கிறோம். ஆனா நம்முடைய
கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, தொட்டு உணர்வது, நம்முடைய உணர்ச்சிகள், இதெல்லாம் நமக்கு எதை சொல்கின்றதோ அதை நாம் விட்டுவிட தயாராக இல்லை. Because from childhood we have been trained to believe what we see, what we hear, what we touch, what we feel, but not the word of God. நாம் சிறு குழந்தையிலிருந்தே வளரும் போது இவ்வாறு நம்முடைய ஐந்து புலன்கள் சொல்லுகின்ற கையால் தொடுவது, கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, நம் உள்ளத்தால் உணர்வது, இந்த காரியங்கள் எதை கற்றுக் கொடுக்கின்றதோ அதை நம்புவதற்கு நாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றோம். So how many times devil has put pressure on us and made us walk out of the destination that God had for us and make us walk in the opposite direction. Now these people were walking in the opposite direction 11 kilometers. இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு லக்கு திட்டங்கள், அதை நாம் விட்டுவிட்டு எதிர் திசையிலே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த லக்கு நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா, அவ்வாறு நாம் செல்கின்றோமா? இங்கு இந்த இரண்டு சீடர்களும் 11 kilometers அவர்கள் ஆண்டவர் வைத்திருந்த அந்த லக்கை விட்டுவிட்டு அவர்கள் அதை தேடி, தங்களுடைய சொந்த விருப்பத்தை, லக்கை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். When my desires are not fulfilled, am I in God's direction? என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கும்போது நான் கடவுள் காட்டுகின்ற அந்த திசையை நோக்கி இருக்கின்றேனா, அல்லது என்று சொல்லி நான் எதிர் திசைக்கு செல்கின்றேனா? Might be the husband promised you something to bring for your birthday. உங்கள் கணவர் உங்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பொருள் வாங்கி தருவதாக அவர் உறுதி செய்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். For some reason he could not keep his promise. ஏதோ சில காரணங்களால் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. Praise God. Praise God. When expectations are not met. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறவில்லை என்றால். When pressure comes on him, come to listen to the word of God. நமக்கு வாழ்க்கையிலே அமுக்கங்கள் வருகின்றது, வந்து இறை வார்த்தையை வந்து நீங்கள் கேளுங்களேன். Come for prayer meeting every week. வாரம் வாரம் ஜெப கூட்டம் நடக்கு, வாங்களேன். Listen to that CD. அந்த CD-ல என்ன சொல்லிருக்க அதை பாருங்களேன். These people also were. எம்மாவுஸ் சீடர்கள் என்ன செஞ்சாங்க என்று சொல்லி போயிட்டு இருந்தாங்க. Hallelujah. But there was one thing good about them. ஆனால் ஒரு நல்ல காரியம் அவங்களை பற்றி இருக்கின்றது. All throughout their journey, they were recollecting what went wrong. How could Jesus die? He is the Messiah. He is the Son of God. How could he die? And they are going on discussing all that they had experienced about Jesus all through the way. ஒரு நல்ல காரியம் இவர்கள் செய்தார்கள். இவ்வாறு அவர்கள் திசையில் சென்றாலும் கூட முழுமையாக அவர்கள் அந்த நாட்களிலே நடந்த எல்லாவற்றையும் திரும்ப 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 அவர்கள் பேசிக்கொண்டு, ஆண்டவர் இயேசு மெசியாவாக இருந்தாரே, கடவுளுடைய மகனாக இருந்தாரே, என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது, எப்படி இப்படி அவருக்கு இந்த மரணம் வந்தது, இந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படி நடந்தது என்று சொல்லி அதை பற்றியே அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் பேசிக்கொண்டே சென்றார்கள். Even though they had forsaken Jesus, they abandoned Jesus, Jesus here proves to us that he never abandons us, he never forsakes us, he still comes in search of them even though they are going in the opposite direction. And that's the good news, that might be you are angry, might be you are bitter, might be things did not happen the way you wanted, but even then, when you are thinking about Jesus, when you are meditating on his word, you are still with the word and you are still moving in the opposite direction, Jesus will show up on that way to stop you and take you around back 180 degree to Jerusalem, to the place of your destination. இவ்வாறு இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை விட்டுவிட்டு அவரை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அவர்கள் இவ்வாறு அவர்கள் தேர்ந்து கொண்ட அந்த லக்கை நோக்கி அவர்கள் இவ்வாறு சென்று கொண்டிருந்தாலும் அவரை பற்றியே அவர்கள் பேசிக்கொண்டு சென்றதனால் ஆண்டவர் இயேசு அவரை ஒதுக்கிவிட்ட பின்னாலும், கைவிட்டு விட்ட பின்னாலும், வேண்டாம் என்று தள்ளிவிட்ட பின்னாலும் அங்கு சென்றார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை சூழல்கள், நிகழ்வுகள், இவற்றை எல்லாவற்றிலும் கூட நாம் சந்திக்கின்ற தோல்விகள், இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், என்ன இந்த சூழ்நிலையை பற்றி சொல்லியிருக்கின்றார் என்று நாம் அதை சிந்தித்து கொண்டு அவர் நமக்கு வைத்திருக்கின்ற லக்கை நோக்கி போகாமல் எதிர்த்திசையில் நாம் இந்த சிந்தனைகளோடு நடந்து சென்று கொண்டிருந்தாலும்
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் இயேசு அங்கு வந்து அவர் குறுக்கிட்டு அவர் எந்த திசையில் நாம் செல்ல வேண்டுமோ அந்த 180 degrees எருசலேமிற்கு அவர்களை திரும்ப கொண்டு சென்றது போல நாமும் நமக்கு குறிக்கப்பட்ட கடவுளால் குறிக்கப்பட்ட அந்த இலக்கிற்கு நம்மை அவர் கொண்டு செல்வார். Jesus knew their need. ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய தேவை தெரியும். He came to where they were. அவர்கள் எங்கிருந்தார்களோ அங்கு வந்தார். And he joined them. அவர்களோடு இணைந்து கொண்டார். Now wasn't it if you were Jesus and they were going in the opposite direction, won't you tell them, hey, where are you going, man? I'm here. Look at my hand. Look at this. Come on, come on. Go back to Jerusalem. இப்போ நம்மள இருந்தா என்ன சொல்லிருப்போம்? எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாரு, நான் தான் இயேசு, பாரு காயங்கள்லாம் இருக்கு, எதுக்கு அங்க போறீங்க, வாங்க திரும்பி, அப்படி நம்ம சொல்லிருப்போம். Where are you going after 3 years of teaching? Still you, I don't know what to do with you. 3.5 years உங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்தனே, கூட இருந்து எல்லாம் செஞ்சனே, சோ உங்களை வச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கோபம் வந்திருக்கோம். Did he do any of those things? இப்படி நம்ம செய்யக்கூடிய இதை எதையாவது ஆண்டவர் இயேசு செய்தாரா? Thank God, Jesus is not like us. நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஏனென்றால் அவர் நம்மை போல அல்ல. He first asked them, why are you so sad? முதலில் அவர்களை பார்த்து இவ்வாறு கேட்டார், ஏன் நீங்கள் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று. Why are you so sad? எதனால் நீங்கள் கவலையாக இருக்கின்றீர்கள்? And look at the answer. That's where the answer is. Why they were sad. Look at that answer. அங்க ஒரு பதில் இருக்குது. In verse number 19. 19வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. And they, first Cleopas said, don't you know what happened in Jerusalem? And Jesus said, what happened? And then look at what they said. Both of them together said, concerning Jesus of Nazareth, which was or is. Now for them, Jesus was, is no longer is. And in the same way in our life, when Jesus becomes was, then we are sad. And if Jesus is with us, then we are all the time rejoicing. இங்கே இந்த 19வது வசனத்தில் பாருங்க, அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், அவர்கள் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம், அவரை பற்றியே தான் பேசுகின்றோம் என்று சொல்லி அவங்க நிகழ்ந்த அந்த கடந்த கால நிகழ்ச்சியை அவர்கள் சொல்கின்றார்கள். இயேசு அவர் மறித்து விட்டார், எனவே அது கடந்த காலமாக மாறி போய்விட்டது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இயேசு அவர் கடந்த காலத்தில் நாம் வைத்திருந்தோம் என்றால் அங்கு நாம் நிகழ்காலத்தை மறந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்று நிகழ்காலத்தை பேசும்போது அவர் நம் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு நம் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை நிகழ்த்துகின்றார். Okay, for example, have you heard people saying, I know Jesus is powerful. I know he is the Son of God. I know he is the Messiah. I know he can open blind eyes. I know he raises the dead. I know, but I got diabetes. Please pray for me. Now, is Jesus is or was? இவ்வாறு மக்கள் பேசுகின்றார்கள். இயேசுவா, அவரை பற்றி எனக்கு தெரியும், இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், அவர் கடவுளுடைய மகன், அவர் மெஸ்ஸியா, அவர் இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்தார், முடவர்களை எல்லாம் நடக்க செய்தார், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்கு ஜெபிங்க. இப்போ இங்க இயேசு இருந்தாரா அல்லது இருக்கின்றாரா, வாழ்ந்தாரா அல்லது இப்போது வாழ்கின்றாரா, எதை பத்தி சொல்றோம்? This was their problem. இதுதான் பிரச்சனை, அவருடைய பிரச்சனை. Jesus for them was a prophet. He is no longer alive, he is dead. It's over. Game finish. அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு இறைவாக்கினராக இருந்தார், போதகராக இருந்தார், இப்போது எல்லாம் முடிந்து விட்டது, அவர் இல்லை. Surely he was mighty in deed and word before God and all the people. அவர் மனிதருக்கு முன்பாகவும் கடவுளுக்கு முன்பாகவும் பேச்சிலும் செயலிலும் மிக வல்லவராக திகழ்ந்தார். And we saw the chief priest and the rulers deliver him to be condemned to death and crucified him. ஆனால் மூப்பர்களும் தலைமை குருக்களும்
ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையிலே அறைந்தார்கள். Now look at verse 21. 21வது வசனத்தை பாருங்க. But we trusted that it had been he. It had been he. It had been he which should have redeemed Israel. So they thought, they believed that Jesus was the one who would redeem the Israelites out of the Roman Empire and set them free and establish his kingdom. But nothing of that, what we believed, happened. Now he is dead. What's the point of remaining in Jerusalem? The leader is gone. We don't want to be in the team anymore. We are going back home to our old business and start our life once again the way we were living before. இந்த 21வது வசனத்திலே அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். இவ்வாறு ஆண்டவர் இவ்வாறு இயேசு ரோமேயர் அந்த பேரரசில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்வார், எங்களை மீட்டு அவர் அரசாழ்வார் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் நடந்தது என்ன? அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். நாங்கள் யாரை தலைவராக நாங்கள் நினைத்திருந்தோமோ அவர் இனிமேல் இல்லை. எனவே எங்களுடைய எல்லா திட்டங்களும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இப்போது வீணாக போய்விட்டது. எனவே நாங்கள் தலைவர் இல்லாத ஒரு இடத்துல இந்த எருசலேமிலே நாங்கள் இருக்க போவதில்லை. நாங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்கின்றோம். நாங்கள் எந்த தொழிலை செய்தோமோ அந்த தொழிலை செய்ய நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம்.